கழிந்த வகுப்பிலே அமிலங்களும் ஆல்கலிகளும் என்ற தலைப்பிலே அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் புதிய ஒரு தலைப்புமாக உங்களை சந்திக்க இருக்கின்றேன், உணவு பாதை வழியாக. பாருங்கள், நம்மை சுற்றி அநேக உயிரினங்கள் காணப்படுகின்றது. உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஈகோசிஸ்டம் அல்லது வாழிட சூழ்நிலை மண்டலம். இங்கே காணப்படுகின்ற எல்லா உயிரினங்களும் உணவை உட்கொள்ளுகின்றது. பாருங்கள், நமது வீட்டிலே நாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு தோலை எங்கே இடுவோம் அல்லது எதற்கு உணவாக கொடுப்போம்? பூனைக்கா கொடுப்போம் அல்லது கோழிக்கா கொடுப்போம் அல்லது நாய்க்கா கொடுப்போம்? இல்லையே, நாம் யாருக்கு உணவாக அதை கொடுப்போம்? பசுவிற்கோ அல்லது ஆற்றுக்கோ கொடுப்போம், அப்படித்தானே? ஏன் எல்லா உயிரினங்களும் ஒரே வகையான உணவை சாப்பிடுவது இல்லை? ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவைகளுடைய உடல் அமைப்பிற்கு தேவையாக ஒவ்வொரு உயிரினங்களும் உணவை உட்கொள்ளுகின்றது. பாருங்கள், கோழி எதை உண்ணுகின்றது? எல்லா உணவுகளையும் கோழி உண்ணும். ஆனால் தானியங்களையும் மற்ற உணவு வகைகளையும் கொத்தி சாப்பிடுகின்றது. ஆடு பார்த்தீர்களேயானால் கடித்து சாப்பிடுகின்றது. இனி பார்த்தீர்களே ஆனால் பாம்பு உணவை விழுங்குகின்றது. ஓணான் உணவை விழுங்குகின்றது. விட்டில் பூச்சி உணவை கரம்பி சாப்பிடுகின்றது. இனி பார்த்தீர்களானால் வண்ணத்து பூச்சியினுடைய ஒரு லார்வா பகுதி கம்பளிப்புழு உணவை கரம்பி கரம்பி சாப்பிடுகின்றது. எல்லா உயிரினங்களும் இப்ப பார்த்தீர்களே ஆனால் மாமிச உண்ணிகள், நமக்கு தெரியும் மாமிச உண்ணிகள் என்று சொல்லக்கூடியது மற்ற உயிரினங்களை அல்லது மற்ற உயிரினங்களுடைய மாமிசத்தை உணவாக உட்கொள்ளும். அவைகளுக்கு சில தனித்தன்மைகள் காணப்படும். அவைகள் கடித்து கிழித்து உணவை சாப்பிடுகின்றது. அப்ப பாருங்க, நம்மை சுற்றி காணப்படக்கூடிய உயிரினங்களை நீங்கள் சற்று பார்த்தீர்களே ஆனால் அவைகள் உண்ணக்கூடிய உணவு, அவைகள் எவ்வாறு உணவை உட்கொள்கின்றது என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? நான் காண்பிக்கின்ற இந்த பட்டியலிலே நீங்கள் ஒன்று பட்டியல் அமையுங்கள். உங்களுடைய சுற்றுப்பகுதியில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த உயிரினங்கள் எவ்வாறெல்லாம் உணவை உண்கின்றது, எந்த வகையான உணவுகளை எப்படி உண்கின்றது? சிலவை கொத்தி சாப்பிடுகின்றது, சிலவை விழுங்குகின்றது, சில உயிரினங்கள் கடித்து சாப்பிடுகின்றது, சில உயிரினங்கள் கிழித்து கடித்து சாப்பிடுகின்றது. இப்படிப்பட்ட பல அமைப்புகளை உடைய உயிரினங்களை நீங்கள் இந்த பட்டியலிலே பட்டியல் அமையுங்கள். சரியா? இனி பார்த்தீர்களே ஆனால் நாம் ஏற்கனவே 5-6 வகுப்பிலே நாம் படித்திருக்கின்றோம், நமது வாழிட சூழ்நிலை மண்டலத்தில் அல்லது எக்கோசிஸ்டத்தில் 3 வகையான காரணிகள் காணப்படுகின்றது. ஒன்று உபயோகிப்பாளர்கள், உற்பத்தியாளர்கள், சிதைவுறுத்துபவர்கள். இப்படி சொல்லலாம், உற்பத்தியாளர்கள், உபயோகிப்பாளர்கள், சிதைவுறுத்துபவர்கள், ப்ரொடியூசர்ஸ், யூசர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். இந்த 3 காரணிகளும் சேர்ந்துதான் ஒரு ஈகோசிஸ்டத்தை நிலைநிறுத்துகின்றது. இந்த 3 காரணிகளும் காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னா சில உயிரினங்கள் உணவிற்காக மற்ற காரணிகளை நம்பி வாழ்கின்றது. அப்படித்தானே? மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, விலங்குகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற சிறு சிறு பூச்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவை உணவிற்காக மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்கின்றது. இப்படிப்பட்ட உயிரினங்களை நாம் பொதுவாக அழைக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஹெட்ரோட்ராப்ஸ். சில உயிரினங்கள் அல்லது சில காரணிகள் மட்டும் இந்த வாழிட சூழ்நிலை மண்டலத்தில் தானாக உணவு தயாரிக்கின்றது. தானாகவே இயற்கையில் இருக்கக்கூடிய காரணிகளை பயன்படுத்தி தானாக உணவு தயாரித்து சேமித்து வைக்கின்றது. இப்படிப்பட்ட காரணிகளை ஆட்டோட்ராப்ஸ் என அழைக்கின்றோம்.
Autotrophs என்றால் தானாக உணவு தயாரி. எந்த உயிரினம் அல்லது எந்த காரணி ஒரு ஈகோசிஸ்டத்தில் தானாக உணவு தயாரிக்கின்றது? சற்று யோசித்து பாருங்களேன். அவைகள்தான் ஒரு ஈகோசிஸ்டத்தை நாம் பிரமிடு வடிவிலே அமைத்தோமேயானால் மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய காரணி. எது? தாவரங்கள். தாவரங்கள் தானாக உணவு தயாரிக்கின்றது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு ஒரு முறை உண்டு. என்ன என்று பெயர் அதுக்கு? ஆமா, என்னது? போட்டோசிந்தசிஸ். அப்படிதானே? இந்த போட்டோசிந்தசிஸ் மூலமாக தாவரங்கள் அவைகளுக்கு தேவையான உணவை சுயமாகவே தயாரித்துக் கொள்கிறது. எனவே இவை மட்டும்தான் ஆட்டோட்ராப்ஸ். இந்த உயிரினங்கள் அல்லது இந்த காரணி நமது வாழிட சூழ்நிலை மண்டலத்தில் இல்லை என்றால் மற்ற ஒரு உயிரினங்களும் இங்கே வாழ முடியாது. எனவே இவைகளை நாம் என்ன என்று சொல்கிறோம்? பேசிக் ப்ரொடியூசர்ஸ் என்று சொல்கின்றோம். முதன்மை உற்பத்தியாளர்கள். முதன்மை உற்பத்தியாளர்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு ஈகோசிஸ்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தாவரங்கள் எந்தெந்த காரணிகளை பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றது? போட்டோசிந்தசிஸ் அல்லது ஒளிச்சேர்க்கை எப்பொழுது நடைபெறுகின்றது? ஒளி என்று சொன்னாலே வெளிச்சம். அப்ப எப்படி நடைபெறும்? பகல் வேளைகளில் நடைபெறும். நமது 5-6 வகுப்புல நம்ம இதை படிச்சிருக்கிறோம். ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு எது? இயற்கை வாயுவிலிருந்து ஒரு வாயுவை மட்டும் தாவரங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது அல்லது ஒளிச்சேர்க்கையின் போது உள்ளே எடுத்துக்கொள்ளும் எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு அல்லது கரியமலை வாயு. அப்ப எதை வெளியே விடுகின்றது? ஆக்சிஜனை வெளியே விடுகின்றது. இந்த ஆக்சிஜனை யார் சுவாசிக்கின்றார்கள்? மற்றுள்ள எல்லா உயிரினங்களும் அவை சுவாசிக்கும் பொழுது உள்ளே எடுத்துக்கொள்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவைகள் வெளிவிடக்கூடிய ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கொண்டு நாம் எதை வெளியே விடுகின்றோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றோம். இப்ப பாருங்க, தாவரங்கள் உணவு தயாரித்தலின் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. இந்த ஆக்சிஜனை மற்றுள்ள எல்லா காரணிகளும் சுவாசித்தலின் போது உள்ளே எடுத்துக்கொண்டு அவைகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுகின்றது. இந்த கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுக்கின்றது. பார்த்தீர்களா? இதுதான் இயற்கையினுடைய ஒரு படைப்பு. இப்படி நடைபெறுவதனாலதான் இயற்கை வாயுவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவும் குறையாமல் சீர் செய்யப்படுகின்றது. எனவே இந்த தாவரங்கள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. பிராணவாயுவை தருகின்றது. மற்றுள்ள உயிரினங்களுக்கும் மனிதருக்கும் தேவையான உணவை தயாரிக்கின்றது. இப்படிப்பட்ட இயற்கை தாவரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். நமது பள்ளி வளாகங்களிலும் நமது வீடு வளாகங்களிலும் நாம் மரங்களை நட்டு வளர்த்த வேண்டும். புரியுதா மாணவர்களே? அப்போ ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு என்ன? தாவரங்கள் வெளியே விடக்கூடிய வாயு என்ன? எப்பொழுது ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? எங்கே வைத்து நடைபெறுகிறது? அவைகளுடைய இலைகளில் உள்ள பச்சையத்தில் வைத்து நடைபெறுகிறது. குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வைத்துதான். அதனால்தான் இவைகளை இலைகளை தாவரங்களுடைய சமையலறை என்று அழைக்கின்றோம். இந்த உணவு தயாரித்தலின் போது தாவரங்கள் தயாரிக்கக்கூடிய உணவு என்ன? மாப்பொருள் அல்லது குளுக்கோஸ், ஸ்டார்ச். இதை என்ன செய்கின்றது? தாவரங்களுடைய வெவ்வேறு பகுதிகளில், 5வது வகுப்பிலே நாம் படித்திருக்கிறோம், தாவரங்களுடைய தண்டு பகுதிகளில், இலைகளில், காய்களில், வேர்களில், பூக்களில், இப்படியெல்லாம் தாவரங்கள் உணவை சேமித்து வைக்கின்றது. இந்த உணவை தான் மனிதரும் மற்றுள்ள உயிரினங்களும் உணவாக பயன்படுத்துகிறார்கள். புரிந்ததா மாணவர்களே? இனி பாருங்க, தாவரங்கள் எவ்வாறெல்லாம் உணவிற்காக உணவு தாவரங்கள் தயாரிக்கின்றது. பல வழிகளை நாடுகின்றது. சில தாவரங்கள் உணவிற்காக மற்ற தாவரங்களை சார்ந்து வாழ்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மூடில்லா தாளி. இந்த மூடில்லா தாளி என்று சொல்லக்கூடியது ஒரு முழு ஒட்டுண்ணி. முழு ஒட்டுண்ணி என்று சொன்னால் இவை உணவிற்காகவும் மற்றுள்ள எல்லா காரணிகளுக்காகவும் மற்ற தாவரங்களை சார்ந்து வாழக்கூடியது.
புரிந்ததா? இனி பாத்தீங்கன்னு சொன்னா அரை ஒட்டுண்ணிகள். இந்த முழு ஒட்டுண்ணிகளுக்கு பாராசைட்ஸ் என்று பெயர். இனி அரை ஒட்டுண்ணிகளுக்கு செமி பாராசைட்ஸ். செமி பாராசைட்ஸ் என்று சொன்னால் இவைகள் சில தாது பொருட்களையும் தண்ணீரையும் மட்டும் மற்ற தாவரங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக நமக்கெல்லாம் தெரியக்கூடிய மிக பிரசித்தமான சந்தன மரம். இந்த சந்தன மரம் வளரும் பொழுது சிறு கண்டுகளாக இருக்கும் பொழுது இவைகள் தானாக வளர்வது கிடையாது. நீங்க நேர்சரியில போய் சந்தன மரத்தினுடைய கண்டுகளை வாங்குவீர்களே ஆனால் அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு சந்தன மரம் இருக்கும், அது பக்கத்துல வேற ஏதாவது ஒரு செடியும் கூட நட்டிருப்பாங்க. இது எப்படி அரை ஒட்டுண்ணி ஆகிறது என்று சொன்னால், சந்தன மரத்தினுடைய வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு செடியினுடைய வேருக்கு உள்ள என்ன செய்யும், புகுந்து செல்லும். அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரையும் தாது பொருட்களையும் உறிந்தெடுத்து இவைகளுக்கு பச்சை இருப்பதனால இதை என்ன செய்யும், தானாக உணவு தயாரிக்கும். புரிந்ததா? இனி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பலாமரங்களிலே காணப்படக்கூடிய இத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி, அதுவும் செமி பாராசைட்ஸ். இது என்ன செய்யும்னு சொன்னால் அதனுடைய வேர்கள் பலாமரத்தினுடைய தண்டுக்கு உள்ள என்ன செய்யும், புகுந்து செல்லும். அங்கே இருந்து தண்ணீரையும் தாது பொருட்களையும் உறிந்தெடுத்துக் கொள்ளும். ஆனா இவைகளுக்கு பச்சை நிறம் இருப்பதனால சூரிய ஒளியின் முன்னிலையில தானாக உணவு தயாரித்துக் கொள்ளும். அப்போ நாளடைவில் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த கிளையானது எந்த கிளையில இந்த இத்தில் வளர்கிறதோ அந்த கிளை என்ன செய்து விடும், அழிந்து விடும். அப்ப இத்திலும் அழிந்து விடும், அப்படிதானே? ஆனா இவைகளை மண்ணிலே நாம நட்டு வைப்போமே ஆனால் அவைகள் தானாக வளர்வது கிடையாது. புரிந்ததா? இனி ஒன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், மட்கிய பொருட்களிலிருந்து உருவாகக்கூடிய காளான் போன்ற பொருட்கள், அதுவும் ஒரு தாவரம் தான். பச்சை இல்லாத, பச்சையம் இல்லாத ஒரு தாவரம். இந்த பச்சையம் இல்லாத தாவரங்கள் எங்கே காணப்படுகிறது, மட்கிய தாவரங்களுடைய பகுதிகளிலிருந்து அவைகள் வளர்கின்றது. மட்கிய எந்த இதா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பிரெட் வைக்கிறோம், பிரெட் நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய பிரெட், இந்த பிரெட் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுல பூப்பல் உண்டாகிறது. இந்த பூக்கள் பூப்பல் என்று சொல்லக்கூடியது ஒரு பூஞ்சை இனம். புரியுதா? இது விஷத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒன்று. எனவே இவ்வாறாக தாவரங்களை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். எவ்வாறெல்லாம்? ஒட்டுண்ணிகள், அரை ஒட்டுண்ணிகள், இனி வந்து சாருண்ணிகள், மற்ற தாவரங்களை சார்ந்து வாழ்கின்றது. அந்த தாவரங்கள் இல்லாமல் இவைகள் தானாக வளர்வது கிடையாது. சில தாவரங்களை பார்த்தீங்க, சில கொடி இனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த தாவரங்களினுடைய கிளைகளிலே சுற்றி வளரும், அது படர்வதற்காக மட்டுமே எடுத்துக் கொள்கின்றது. அதிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளையும் அந்த தாய் தாவரத்திற்கு அல்லது அது பற்றி பிடிக்கக்கூடிய தாவரத்திற்கு ஏற்படுத்துவது கிடையாது. ஜஸ்ட் என்ன செய்யும், அதுல பற்றி பிடித்து வாழும். இப்ப குறுமுளகு பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பற்று வேர்கள் ஒரு மரத்தினுடைய தண்டுல என்ன செய்யும், பற்றி பிடித்து, அது எதற்காக, பிடித்து மேலே ஏறுவதற்காக மட்டுமே பயன்படும். ஆனா அந்த தாவரத்திற்கு ஒரு தீங்கையும் விளைவிப்பது கிடையாது. புரிந்ததா? இனி பாருங்க, சில உயிரினங்கள் இதே மாதிரி சார்ந்து வாழ்கின்றது. ஒட்டுண்ணிகளாகவும் அரை ஒட்டுண்ணிகளாகவும் அவை மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்கிறது. நம்ம பார்த்திருப்போம், நம்ம தலையில சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் காணப்படும், அப்படிதானே? பார்த்திருப்பீங்க எல்லாரும். அது என்ன செய்யும்னு சொன்னா நம்மளை சார்ந்து வாழ்கின்றது, அது ஒரு ஒட்டுண்ணி. இது வெளியே வளரக்கூடிய, இனி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாய் மேல எல்லாம் இருக்கக்கூடிய செல்லு, இந்த செல்லு தெள்ளு என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கும். இதுவும் என்ன செய்யும், அவைகள் வெளிப்புறமாக மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழும். அவைகளிலிருந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை, இரத்தத்தை உறிந்தெடுத்து இவைகள் என்ன செய்யும், உயிர் வாழ்கின்றது. இது வெளியே காணப்படக்கூடிய சில ஒட்டுண்ணிகள். இனி பாத்தீங்கன்னு சொன்னா நமது உடலுக்கு உட்பகுதியில நிறைய அநேக ஒட்டுண்ணிகள் காணப்படுகின்றது. டேப்வாம், ஹூக்வாம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம குடலுக்கு உள்ள என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது என்ன செய்யும்னு சொன்னா நாம் உண்ணுகின்ற உணவை அவைகள் எடுத்துக்கொள்கின்றது. அல்லது நமது இப்ப டேப் வாம்னு சொன்னா எங்க கடிச்சிருக்கோம், நம்ம குடல் பகுதிகளில் கடித்து சக்கஸ் என்று சொல்லக்கூடிய சில பல்லு போன்ற அமைப்புல கடித்து பிடித்து அப்படி இருக்கும். நமது குடல்ல இருந்து வரக்கூடிய நம்ம உணவுல இருந்து நம்ம குடல் உறிந்தெடுக்கக்கூடிய சத்து பொருட்களை அவைகள் என்ன செய்யும், உறிந்தெடுத்துக் கொள்ளும். உறிந்தெடுத்து அவை என்ன செய்யும், அவைகள் உயிர் வாழ்கின்றது. அப்ப இது நமது எல்லா உடல்லையும் இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் இது காணப்படும்.
தேப்புவம் காணப்படும், ஹூக்குவம் காணப்படும். இதெல்லாம் அந்த உயிரினங்களை சார்ந்து வாழ்கிறது. இது உடலுக்கு உள்ளே வளரக்கூடிய சில ஒட்டுண்ணிகள். அப்ப புரிந்தா, ஒட்டுண்ணிகள் என்றால் பொதுவாக இவைகள் உணவிற்காக மற்ற காரணிகளை, அது எந்த காரணியாகவும் இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், மற்றுள்ள உயிரினங்களாக இருக்கலாம், அல்லது மற்றுள்ள ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், அவைகளை சார்ந்து வாழ்கின்றது. அது பல முறையிலே சார்ந்து வாழ்கின்றது, முழு ஒட்டுண்ணியாக. அப்படி என்று சொன்னால், அது எந்த உயிரினத்தை சார்ந்திருக்கிறதோ அல்லது எந்த காரணியை சார்ந்திருக்கிறதோ அந்த காரணியிலிருந்து தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொள்வது முழு ஒட்டுண்ணிகள். அது தாவரமாக இருந்தாலும் சரி, மற்றுள்ள உயிரினங்களாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க கடல்ல பார்த்திருப்பீங்க, ஷார்க் பார்த்திருப்பீங்க. இந்த ஷார்க்குக்கு பின்னாலே கீனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் பின்னாடியே தான் போகும். அவைகள் தானாக உணவு தேடி அவைகளுக்கு வாழ முடியாது. ஏன் இதுக்கு பின்னாடி போகுதுன்னா, ஷார்க் பிடிச்சு சாப்பிடக்கூடிய உணவினுடைய எஞ்சிய பகுதிகள் பின்னால வரும், அதை என்ன செய்யும், அது சாப்பிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சில பறவைகளை பார்த்திருப்பீங்க, மைனா போன்ற பறவைகள் வந்து பசுவுக்கு மேலே இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். பசுனா இருந்தாலும் சரி, காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளா இருந்தாலும் சரி, அவைகளுடைய செவிப்பகுதியில இருந்து இவைகள் என்ன செய்யும், அவைகளுடைய ரத்தத்தையும் பாக்கியுள்ள உணவுப் பொருட்களையும் கொத்தி என்ன செய்யும், சாப்பிடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது அதுக்கு ஒரு குணமும், அந்த உயிரினத்துக்கும் ஒரு குணம், இதுக்கும் ஒரு குணம். இப்படி சில உயிரினங்கள் சார்ந்து வாழ்கின்றது, தானாக உணவு தயார் சேமித்துக் கொள்ளும், மற்றது இதை அரை ஒட்டுண்ணிகள் என அழைக்கின்றோம். இனி சாருண்ணிகள். சாருண்ணிகள் என்று சொன்னால் மற்றுள்ள உயிரினங்களை சார்ந்திருக்கும், ஆனால் அதுல இருந்து என்ன செய்யாது, அதுக்கு எதுவும் தீமைகளை உருவாக்காது. இவைகள் ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும் மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்கின்றது. இனி பாருங்க, தாவரங்கள்ல இப்ப நம்ம உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே மூன்று விதமான உயிரினங்களை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தாவரங்களிலேயும் தானாக உணவு தயாரிப்பது மட்டுமின்றி மற்ற உயிரினங்களை சாப்பிடக்கூடிய தாவரங்களும் உண்டு. இறைபிடியின் தாவரங்கள் என்று சொல்வோம், இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். இந்த இன்செக்டிவரஸ் பிளான்ஸ் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அமைப்புகளை உடையதாக இருக்கும். நெஃபந்தஸ் அல்லது பிச்சர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இது, அதனுடைய இலையிலிருந்து, இலையினுடைய அட்ட பகுதியிலிருந்து இப்படி வந்து ஒரு படத்துல நீங்க பாருங்க, ஒரு பை போன்ற அமைப்பு, அதுக்குள்ள ஒரு திரவம் காணப்படும், மேல ஒரு மூடி இருக்குது. இந்த மூடிக்குள்ள சில பூச்சிகள் உள்ளே விழுந்துன்னு சொன்னா, இந்த திரவத்துல விழுந்துடும், இந்த மூடி என்ன செய்து விடும், அடைத்து விடும். அந்த பூச்சியானது அந்த திரவத்தில் சேர்ந்து அவைகளுக்கு தேவையான சத்து பொருட்களை இந்த தாவரங்கள் எடுத்துக்கொள்கின்றது. இனி ஒரு தாவரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வீனஸ் ஃபிளைட் ராப்ஸ். இது பாத்தீங்கன்னா இப்படி பல் போன்ற அமைப்புகள் இப்படி எல்லாம் இருக்குது படத்தில் நல்லா பாருங்க. அவைகள் உள்ளே சில பூச்சிகள் போனோன்னு என்ன செய்துகிறது, அடைத்துக் கொள்கின்றது. அதுக்குள்ள அந்த பூச்சி என்ன செய்கிறது, கொஞ்ச நாள் பட்டு அதை உள்ளே இருந்து என்ன செய்கிறது, அதை அழுத்து அந்த தேவையான உணவு சத்து பொருட்களை எல்லாம் அந்த தாவரங்கள் எடுத்துக்கொள்கின்றது. இப்படி பலதரப்பட்ட இறைபடியின் தாவரங்களையும் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இன்செக்டிவரஸ் பிளான்ட், புரியுதா? சரி, அடுத்து நம்ம இன்னொரு தலைப்பு கூட பார்ப்போம், தாவரங்களுக்கு தேவையான உணவுகளை தாவரங்கள் எடுத்துக்கொள்கின்றது. இனி மனிதன் எவ்வாறு உணவை நாம் உட்கொள்கின்றோம். மனித உடலிலே மிகவும் கடினமான ஒரு பகுதி என்று சொல்லக்கூடியது எது, பல்லு, புரியுதானே? ஆமா, இதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களுக்கும் சில தனித்தன்மைகள் உண்டு. உணவை சாப்பிடுவதிலே பல தனித்தன்மைகள் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, பசு எடுத்துக்கோங்க நீங்க. பசு வந்து பசுவினுடைய வயிற்றுல வந்து நான்கு அறைகள் காணப்படும். நமக்கு ஒரே ஒரு அறை தான், அந்த வயிறு என்று சொல்லக்கூடியதுல ஸ்டொமக் என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான். ஆனா பசுவுக்கு அப்படி இல்லை, நான்கு அறைகள். அதாவது பசு சாப்பிடும் பொழுது புல்ல என்னச்சியும் சிறிது சிறிதாக கடித்து, பெருசு பெரியதாக கடித்து என்ன செய்து விடும், விழுங்கி விடும். அது கழிஞ்சது என்ன செய்யும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியா படுத்துட்டு அங்க என்ன செய்யும், இவை அசை போடுகின்றது. இந்த அசை போடும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, இந்த கடிச்சு தின்ன புல்ல என்ன செய்யும், ரெண்டாவது அது வாய்க்கு எடுத்து அங்கே நன்றாக மெல்லுகின்றது. நன்றாக மென்று திரும்ப ஒரு அறைக்கு அது போகின்றது. அங்க என்ன செய்கின்றது, அங்க இருந்து அவைகளுக்கு தேவையான சத்து பொருட்களை உறிந்தெடுத்து பின்ன அது என்ன செய்கிறது, கழிவுப் பொருளாக, சாணியாக, சாணகமாக வெளியேற்றப்படுகின்றது. ஆனால் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை. எப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வயிறு மட்டும்தான் நமக்கு உண்டு.
அந்த வயர்ல என்ன செய்யும், நாம சாப்பிடக்கூடிய உணவு வாய்ப்பகுதியில முதல்ல என்ன செய்கின்றது, நாம அரைக்கின்றோம். அப்ப அதோட உமிழ் நீர் சேர்ந்து என்ன செய்கின்றது, உணவு நமது தொண்டை குழாய் வழியாக நமது இறைப்பையை அடைகின்றது. இறைப்பையில நம்ம ஏற்கனவே நான் ஒரு கழிஞ்ச பாடத்திலே நான் சொன்னேன், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கப்படுகின்றது. அந்த அமிலத்துடன் சேர்ந்து உணவு என்ன செய்கின்றது, சிறிதாக அரைக்கப்படுகின்றது. இந்த அரைத்த உணவு பைல் ஜூஸ், பேங்கிரியாட்டிக் ஜூஸ் இதெல்லாம் சேர்ந்து எங்க போகுது, சிறுகுடலுக்கு செல்கின்றது. சிறுகுடல்ல இருந்து அதனுடைய அந்த மூவ்மெண்ட், பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமாக நன்றாக உணவு அரைக்கப்படுகிறது. அரைக்கப்பட்டு அங்கிருந்து கொஞ்ச சத்து பொருட்கள் வில்லைஸ் என்று சொல்லக்கூடிய குடல் பகுதியிலிருந்து உள்ளே உறிந்தெடுக்கப்படுகின்றது. மீதமுள்ளவை எங்கே செல்கிறது, பெருங்குடலுக்கு செல்கின்றது. பெருங்குடல்ல ஒரு 90% அங்கே என்ன செய்கிறது, உணவுகள் உறிந்தெடுக்கப்படுது. அங்க இந்த வில்லைஸ் என்று சொல்லக்கூடியது நிறைய காணப்படும். இதெல்லாம் உறிந்தெடுத்து கழிவு பொருள் ஏனஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது. உடலுக்கு தேவையான சத்து பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். புரிந்தா, இதான் உணவு வந்து உணவு பாதை. இனி இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா பின்ன படிக்கலாம். அப்ப இவ்வளவு ப்ராசஸும் எங்க நடைபெறுகிறது, நமது வயிற்றுக்குள், நமது உணவு மண்டலத்தில் நடைபெறுகிறது. மனித உடல்ல பல மண்டலங்கள் காணப்படுகிறது. தசை மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் அப்படி சொல்லக்கூடிய அதுல ஒரு ஒண்ணுதான் என்னது, இந்த உணவு மண்டலம் என்று சொல்லக்கூடியது. புரிந்ததா? இதே மாதிரியாகத்தான் இப்போ அசை போடக்கூடிய உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவைகளுடைய பல்லுல சில அமைப்புகள் காணப்படும், உணவை நன்றாக அரைப்பதற்கு வசதியாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பறவைகள் கொத்தி சாப்பிடுகின்றது, அவைகளுடைய அலகிலே அப்படிப்பட்ட சில தனித்தன்மைகள் காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம் போன்ற உயிரினங்கள் உணவை கடித்து கிழித்து சாப்பிடுகின்றது, அவைகளுடைய பல் அமைப்பு அவ்வாறு காணப்படும். கோரப்பல் என்று சொல்வார்கள், அது உணவை கிழிப்பதற்காக. அவைகளுடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் உணவை கிழிப்பதற்காக. இப்படிப்பட்ட அமைப்புகள் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் காணப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓணான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓணான் வந்து எப்படி உணவை பிடிக்கும், ஓணான் வந்து தன்னுடைய நாக்கை ரொம்ப நீளத்துக்கு நீட்டும். ரொம்ப நீளத்துக்கு நீட்டும் போது அதன் அட்ட பகுதியில ஒரு ஸ்டிக்கி ஸ்டிக்மெண்ட் இருக்கும், பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட்ல அந்த உணவு பொருள் என்ன செய்யணும், ஒட்டிக்கிடும், அப்படி உள்ள எழுத்துரும். அதே மாதிரி பாம்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பாம்பு எரியெல்லாம் கடிச்சிட்டு அதை என்ன செய்யும், எடுத்து விழுங்கும். அப்ப விழுங்குவதற்கு அதனுடைய தொண்டையில சில மாற்றங்கள், சில அமைப்புகள் காணப்படும். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் அவை எவ்வாறு உணவை உட்கொள்ளுகின்றதோ அதற்கு ஏற்ப அவைகளுடைய நகங்களிலும் பற்களிலும் அவைகளுடைய வாயிலும். இப்ப பாம்பு பார்த்தீங்கன்னா வாய் சின்னதா தான் இருக்கும், ஆனா எவ்வளவு பெருசா வேணாலும் நினைச்சியும் வாயை நன்றாக அகத்தி அவைகளுக்கு அவற்றை விழுங்குவதற்காக முடியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கரப்ப வண்ணத்து பூச்சியினுடைய லார்வா ஸ்டேஜ் கம்பளிப்புழு, அந்த கம்பளிப்புழு பட்டு நூல் புழு என்றெல்லாம் சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா உணவை கரம்பி கரம்பி சாப்பிடும். பாச்சா பாட்டா நம்ம வீட்டுல இருக்கக்கூடியது கரப்பான் பூச்சி, இதெல்லாம் உணவை கரம்பி கரம்பி சாப்பிடக்கூடிய தன்மையுடையது. இப்ப அணில் பாத்தீங்கன்னு சொன்னா உணவை என்ன செய்யும், கரம்பி தான் சாப்பிடும். புரியுதா? கோழி கொத்தி சாப்பிடும். அப்ப நீங்க பாருங்க உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நீங்க ஒரு ஒரு பட்டியல் அமைத்து அவைகள் உணவை எவ்வாறு உண்கின்றது. இப்ப கழுகு பாத்தீங்கன்னு சொன்னா கொத்தி கிழித்து தின்னும். அதே மாதிரி அதனுடைய காலனுடைய நகங்கள் கூர்மையாக காணப்படும், அதனுடைய அலகு ரொம்ப வளைந்து கூர்மையாக காணப்படும். அப்ப இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் காணப்படும். இப்ப பாருங்க நம்ம நம்ம உடல்ல மிக கடினமான பகுதி என்று சொல்லக்கூடியது என்னது, பல் எனாமல் என்று சொல்லக்கூடியதான். இந்த பல் எனாமல் வந்து அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்யாது, சிதைவுறாது. ஆனா இதுவும் சிதைவுறும். எப்ப சிதைவுறும், எப்படி சிதைவுறும் தெரியுமா, நம்ம அதிகப்படியான இனிப்பு பொருட்களை சாப்பிடும் பொழுது இவைகள் பல்லினுடைய இடைவெளிகளில் தங்கிக் கொள்ளும். அங்கே சில பாக்டீரியாக்கள் உருவாகும். இந்த பாக்டீரியா என்ன செய்யும், இது அங்க இருந்து இதை சிதைவுறுத்த தொடங்கும். அப்ப என்ன, அங்க லாக்டிக் அமிலம் உருவாகும். இந்த லாக்டிக் அமிலம் பல் எனாமல் வந்து அமிலங்களில் படும் பொழுது அவைகள் அரிக்கப்படும். பாத்தீங்கன்னா மார்பிள் துண்டை எடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மார்பிள் என்று சொல்லக்கூடிய ரொம்ப கடினமான பொருள், அது என்ன செய்து விடும், ஈஸியா புடிந்து விடும். அதே மாதிரிதான் நமது பல் எனாமல். புரியுதா? அதனாலதான் குழந்தைகளை கூடுதல் நம்ம ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டதுக்கு உடனே என்ன செய்யணும், வாயை சுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடியது.
அப்ப நாம உணவு உட்கொள்ளும் பொழுதும் உணவு உட்கொள்ள பின்னும் உணவு உட்கொள்வதற்கு முன்னும் பல காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே,